தீபாவளி பண்டிகை களை கட்டியுள்ள நிலையில் வணிக வீதிகள் கோயம்பேடு பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் மாலை மோதுகிறது. கூடுதல் தகவலை கோயம்பேட்டிலிருந்து செய்தியாளர் முத்துக்குமாரும் சென்ட்ரலிலிருந்து முரளிகிருஷ்ணாவும் டி நகரிலிருந்து செலினாவும் தீவுத்திலிருந்து செம்பருத்தியும் வழங்க உள்ளனர். தற்போது சென்ட்ரலிலிருந்து நமது செய்தியாளர் முரளிகிருஷ்ணா இணைகிறார். வணக்கம் முரளிகிருஷ்ணா. மோப்பநாய்கள் மற்றும் மெண்டல் டிடெக்டர் மூலமாக உடைமைகள் சோதனை செய்யப்படுகின்றன. பயணிகள் ரயிலை பிடிப்பதற்கு ஏதுவாக சிரமமின்றி இது செய்யப்படுகிறதா? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாட இருக்கிறது. அதற்காக பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பேருந்து மூலமாகவும் ரயில் மூலமாகவும் சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் அதிகப்படியான கூட்டம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்பொழுது ரயில்வே ஆய்வாளர் சசிகலா தலைமையிலான போலீசார், அதே போன்று ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரும் ஒன்றாக இணைந்து மோப்ப நாய் உதவி கொண்டு தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனையானது நேற்றைய முன்தினத்திலிருந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்ததைப்படி 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் சென்ட்ரல் ரயில்வே போலீசார் மட்டும் 2,000 மேற்பட்ட போலீசார் முழுவதுமாக பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். தற்பொழுது மோப்பநாய் உதவி கொண்டு இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த சோதனையானது ரயில் நிலையம், அதாவது பயணிகள் திரும்பும் வரை இந்த சோதனை நடைபெறும் என ரயில்வே போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பட்டாசுகள் கொண்டு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் பட்டாசுகளை பார்சல் செய்து எடுத்து செல்கிறார்களா? ஒருவேளை அப்படி எடுத்து செல்லும் பட்சத்தில் அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்படும் என காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார்.